கொண்டிருக்கின்றீர்களோ, அதாவது இறைவார்த்தைக்கு ஒத்த சிந்தனைகளை நீங்கள் கொண்டு வருகின்றீர்களோ, அவ்வாறுதான் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் இருக்கும். செக் இட் அவுட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இஃப் யூ நோ சம் பீப்பிள், நீங்க சில மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹூஸ் லைஃப் வாஸ் வெரி வெரி பேட், அவங்க வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருந்திருக்கலாம். தே வென்ட் ஃபார் எ ரிட்ரீட், அவங்க ஒரு தியானத்துக்கு போனாங்க. பட் ஆஃப்டர் கமிங் they began to change their thinking according to the word of God. அவங்க தியானம் முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இறை வார்த்தைக்கு ஒத்த சிந்தனைகளாக மாறி போனது. Look at those people's life. அந்த மக்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. Their lives have become a blessing. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது. But there are so many people in the prayer group. ஆனா ஜப குழுவுல நிறைய பேர் இருக்கலாம். There are so many people in the charismatic movement. நிறைய பேர் ஆவியுடைய அந்த புது வாழ்வு அதுல நிறைய பேர் இருக்கலாம். For small small things they get offended, they get bitter, they get angry, they got hatred, they got unforgiveness, they got gossip, they got so much of bad tongue. சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் அப்படிப்பட்ட குழுவுல ஜப குழுவுல இருக்கிறவங்களுக்கு மனஸ்தாபங்கள் வருது, அதனால வருத்தங்கள் வருது, கோபம் வருது, புரணி பேச்சுகள் இருக்கு, இன்னும் மனசுல மன கசப்பு ஏற்படுகின்றது, அதனால அவங்களுக்குள்ள உறவுகள்ல சிக்கல் ஏற்படுகின்றது. அங்கு அவர்கள் உண்மையிலேயே அந்த வாழ்க்கையிலே சிந்தனையிலே மாற்றம் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. They are going everywhere to do the ministry work. அவங்க எல்லா பக்கமும் போறாங்க இறை வார்த்தையை அறிவிப்பதற்கு. But their thinking has not changed. ஆனா அவங்களுடைய சிந்தனையிலே மாற்றம் இல்லை. They find there is no blessing in their life. அவங்க வாழ்க்கையில அப்ப ஆசீர்வாதங்களை காண முடியாது. And they are wondering why God is not blessing them. அவங்க நினைக்கலாம் ஏன் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று. Your thinking has the power to change the circumstances of your life. உங்களுடைய சிந்தனை உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுவதற்குரிய வல்லமை சக்தியை பெற்றிருக்கின்றது. Praise God. Praise the Lord. So how many of us try to change our thinking? நம்மள எத்தனை பேர் நம்முடைய சிந்தனைகளை மாற்ற நாம் முயற்சி செய்கின்றோம்? How many of us are working out to change our thinking and think according to God's word? எத்தனை பேர் எப்படி என் சிந்தனையை மாற்றுறது, எப்படி என்னுடைய சிந்தனையை இறை வார்த்தைக்கு ஒத்ததாக மாத்தி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது அப்படின்னு முயற்சி எடுக்கிறோம்? How many of us have changed our thinking what Jesus said, love your enemies? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கன்னு சொல்லி, அந்த கோணத்துல எத்தனை பேர் நம்ம சிந்தனையை மாற்றி இருக்கின்றோம்? ஹலோ, are you there? கவனிக்கிறீங்களா? புரியுதா எல்லாத்துக்கும்? Come on, how many of us are ready to love our enemies? எத்தனை பேர் நமக்கு பகைவர்களாக இருக்கிறவங்க நம்மள பகைக்கிறவங்களை அன்பு செய்ய நம்ம தயாரா இருக்கோம்? How many of us are ready to do good to those who hate you? எத்தனை பேர் நம்ம வெறுக்கிறவங்களுக்கு நன்மை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம்? How many of us are ready to bless those who curse you? எத்தனை பேர் நம்ம சபிக்கிறவங்கள ஆசீர்வாதம் கொடுக்க ஆசி கூறுவதற்கு தயாராக இருக்கிறோம்? How many of us are ready to pray for those who come against you, who accuse you, who abuse you, who persecute you, who stop you from doing good? எத்தனை பேர் நம்ம தூற்றுகிறவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, நம்மளை துன்பப்படுத்துறவர்களுக்காக, நம்ம மீது வழக்கு போடுகின்றவர்களுக்காக, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி நம்முடைய பெயரை அவமானப்படுத்துகிறவர்கள், அலட்சியப்படுத்துகிறவர்கள், இவர்களுக்காக ஜெபிக்க எத்தனை பேர் நாம் தயாராக இருக்கின்றோம்? I challenge anybody in this church, you do these four things that Jesus said, your life will be a life of blessing. ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த நான்கு காரியங்களை நீங்கள் செய்தால் நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். You can take this Bible, study the Bible and all those things, but if you don't change your thinking according to the word of God, there's going to be no change in your circumstances. நீங்கள் இந்த பைபிளை வாங்குகின்றீர்கள், வாசிக்கின்றீர்கள், ஆனால் உங்கள் சிந்தனை இந்த இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. Hallelujah. Hallelujah. Did you get the master key now? What? Did you get the master key to change your future? இப்போ உங்களுக்கு புரிந்து கொண்டதா? புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? எந்த ஒரு முக்கியமான சாவி நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்றதுன்னு புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? I am 12 years old in the Lord. Na vandu aandavarile 12 vayadu udayavanaga irukkinra inda irai anubavathile enakku 12 vayadu. I remember when I got touched, I believed
that now that I will go to the church, I will meet good people and my life is going to be very, very beautiful. Na enude vaalkaiyile oru saabamana vaalkaiyaga irundha podu naan maariya podu naan ஆலயத்திற்கு சென்றேன் அப்போது நினைத்தேன் அங்கு நான் அநேகம் பேரை சந்திப்பேன் என்னுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என்று நான் நினைத்தேன் Hallelujah Hallelujah I joined the prayer group நான் போய் ஒரு ஜெபக்குழுவுல சேர்ந்தேன் And I thought now my life is going to be more beautiful நான் அப்ப நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அழகானதாக மாறும் நினைச்சேன் But when I went there I found the people were so different ஆனா அந்த ஜெபக்குழுவுல போய் நான் அங்க சேர்ந்த பிறகு அங்க பார்த்தா அந்த மக்கள் எல்லாம் நான் என்ன நான் எதிர்பார்த்ததற்கு ரொம்ப வித்தியாசமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் During the service praise the lord hallelujah எப்ப ஜெபலாம் நடக்குமோ அப்ப சொல்வாங்க praise the lord hallelujah அப்படி சொல்வாங்க Once the service is over அப்ப ஜெபலாம் முடிஞ்ச பிறகு This lady is talking about that lady that person is talking about this one there is so much of jealousy so much of bitterness so much of anger in the prayer ana and jabam mudinja piravu oru sahodari innorthangala patti pesuvanga porani pesuvanga oru sahodara innortha patti kora solvanga anga ore kobam orthangala patti erichalu innu orthangala patti veruppu pagavunarchi pali vaangudal ipidi patta oru soolnalai naan kandhen and I would be all the time talking the word of god na eppovum irai vaarthai patti pesikondirpen And I thought something is wrong with me. அப்ப நான் நினைச்சேன் எனக்கு தான் ஏதோ கோளாறு போல எனக்கு சரியில்லைன்னு நினைச்சேன். Imagine 98 to 99% of the people whom you meet are talking the word of God during that 1.5 hours or 2 hours. Once it is over when they come out they are entirely different. ஒரு 98% மக்களை பாத்தீங்கன்னா இவ்வாறு இந்த வழிபாடுகள்லாம் நடக்கும்போது இறை வார்த்தையை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள் ஆனால் அந்த வழிபாடு முடிந்த பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் அவர்கள் நடந்து கொண்ட அந்த ஜபத்திற்கும் வழிபாட்டிற்கும் வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்களாகவே இருக்கின்றார்கள் I thought something is wrong with me அப்ப நான் நினைச்சேன் எனக்கு தான் ஏதோ கோளாறு And I found those who had come there for to study the word they did not want to speak god's word they were talking about movies they were talking about this thing they were talking about that thing and I had to be isolated I when I would go they would get up and go நா அவ்வாறு அந்த 3 வருட காலமாக அந்த செமினார்ல இருக்கும்போது எப்போதும் என்னுடைய வாயில இருந்து இறை வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது I did not understand எனக்கு புரியவே இல்ல but my thinking had changed because of god's word ஆனால் இறை வார்த்தையை நான் படித்ததனால் என்னுடைய சிந்தனை எல்லாம் மாறி போனது In no time I saw my circumstances changing my business changing my family life changing everything began to change குறுகிய காலத்திலே நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கை மாறியது வெளிப்படையான வாழ்க்கை மாறியது குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக குறுகிய காலத்தில் மாற்றம் பெறுவதை நான் உணர்ந்தேன் This new year I was in Goa with my family on a holiday. Na inda Christmas holidays la Goa ku enudaiya kudumbatharoda na poirundhen. We had gone for a midnight mass. Naanga oru nadu iravu pusaikku poirundhom. When I came out one elderly man an old man caught my hand. Na apdi inda poosa mudinji veliye varumbodhu oru nalla vayasana orthanga vandhu en kaiye pidichanga. And he said God bless you. Avanga sonanga God aandavar unnai aashirvadikkattum God bless you nu sonanga. This man said In the month of November he had come to attend a retreat. அப்பா அவர் சொன்னாரு நவம்பர் மாசத்துல நான் ஒரு தியானம் அட்டெண்ட் பண்ணேன் பங்கு பெற்றேன் சொன்னாங்க. And he said when I came there my eyes were damaged I could see everything two instead of one I could see two people. அப்படி நான் தியானத்துக்கு வந்தபோது என் கண்கள்ல வந்து ஒரு கோளாறு இருந்தது எதையெல்லாம் நான் பார்த்தனோ அது ரெண்டு ரெண்டா எனக்கு தெரிஞ்சது. And the sight was not clear என்னுடைய கண்ணுக்கு நல்ல பார்வையில மங்கலான பார்வையா இருந்தது I heard you sharing a testimony அப்போது நீங்கள் வந்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் that I had gone to pray over a woman who was crippled on the bed அப்போது ஒரு படுக்கையில இருந்த ஒரு பெண்மணிக்காக எழும்ப முடியாத பெண்ணுக்காக ஜெபிக்க சென்றீர்கள் and when I finished praying she did not get healed அந்த ஜெபம் முடிந்த பிறகு அந்த பெண் எழும்பவில்லை And the devil said you went 50 kilometers going 50 kilometers coming the woman did not get healed அப்போ பேய் சாத்தான் இவ்வாறு சொல்லியது 50 கிலோமீட்டர் அங்கே இங்கேயும் போன பிறகும் கூட இந்த பெண்ணுக்கு சுகம் கிடைக்கவில்லையே And I kept telling the devil listen devil the bible says the just shall live by faith and not by sight
my faith says she is already healed, even though I did not see with my natural eyes, I saw with my spiritual eyes that she is completely healed. அப்ப சாத்தான் இவ்வாறு சொன்னபோது நான் பதில் சொன்னேன், நான் என்னுடைய வெளிப்படையான இந்த புற கண்களினால் நான் பார்த்து என்னுடைய விசுவாசத்தை நான் குறைக்க மாட்டேன், மாறாக என்னை பொறுத்தவரை அந்த விசுவாசத்தில் அந்த பெண்மணி சுகமடைந்து விட்டாள், என் ஐம்புலன்களினால் அதை உணர முடியாவிட்டாலும் என்னுடைய ஆன்மீக கண்களினால் விசுவாசத்தினால் அவள் குணம் பெற்று விட்டாள் என்று நான் சொன்னேன். I began to thank God. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தேன். That the Lord had touched her and healed her. ஆண்டவர் அவளை தொட்டிருக்கிறார், குணப்படுத்தி இருக்கிறார் என்று நன்றி சொன்னேன். Every day in the morning and in during the day the devil would say, if that woman is healed, why are you not getting any phone call? அப்ப ஒவ்வொரு நாளும் இவ்வாறு சாத்தான் அழகை ஏண்ட சொல்லும், நீ இப்படி காலையிலயும் சாயங்காலமும் இப்படி நீ சொல்லிட்டே இருக்கிற ஒவ்வொரு நேரமும், ஆனா அங்கிருந்து ஒரு போன் காலும் வரலையே, பிற எப்படி சுகமா இருக்கும்? I kept thanking God that she was healed. ஆனா நான் தொடர்ந்து ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைச்சிருக்கு அப்படினு சொல்லி நான் நன்றி சொல்லி கொண்டே இருந்தேன். On the fourth day I got a call from her that she was completely healed. நான்காவது நாள் எனக்கு ஒரு போன் கால் வந்தது, அந்த பெண் முழுவதுமாக குணம் பெற்று விட்டார்கள் என்று. This man had heard it in the month of November. இந்த வயதானவர் நவம்பர் மாதத்துல அந்த தியானத்துக்கு வந்தார். When he came for the service he did not get healed. அவர் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளும் போது அவருக்கு சுகம் கிடைக்கல. He remembered the testimony. ஆனா அவர் அந்த சாட்சியத்தை நினைவில் வைத்திருந்தார். And he began to thank God that God had already healed his eyes. அப்ப அவர் நன்றி சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு குணம் கொடுத்து விட்டார் என்று அவர் நன்றி சொல்ல ஆரம்பித்தார். That man said, brother, suddenly on the fourth day my eyes are completely restored. I can read the Bible without glasses. I can read my time without glasses. The Lord has healed me completely. அப்போது அவர் சொன்னார், நான்கு நாளைக்கு பின்னால் என்னுடைய கண்கள் திறந்தது, எனக்கு பைபிளை வாசிக்க முடியும், என் கையில் இருக்கிற வாட்ச் பார்த்து எனக்கு டைம் எனக்கு பார்த்து சொல்ல முடியும், இன்னும் எல்லாத்தையும் எனக்கு பார்க்க முடியும், ஆண்டவர் எனக்கு பூரண குணம் கொடுத்தார் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். Praise the Lord. Praise the Lord. This man changed his thinking. அந்த முதியவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டார். Today morning I got a mail from somebody. இன்று காலையிலே எனக்கு ஒரு இமெயில் ஒருவரிடமிருந்து வந்தது. And it is a testimony of a young girl. அது வந்து ஒரு வாலிப பெண்ணுடைய சாட்சி. The mother had brought this girl because she had a problem in her leg. The one leg was big, one leg was short. அந்த பெண்ணோட அம்மா வந்து அவளை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவளோட பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு கால் வந்து கட்டையாகவும் ஒரு கால் கொஞ்சம் நீளமாகவும் ரெண்டும் சமமாக இல்லாம இருந்தது. This girl had never stood on her feet. இந்த பெண் வந்து தன்னுடைய காலை அப்படி தரையில பதித்து நின்றது கிடையாது. So she can never walk. அதனால அவளுக்கு நடக்கவே முடியாது. She brought this girl to the man of God. அப்போ இந்த குழந்தைய ஒரு ஜெப மனிதர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. The man of God finished his prayer and he said to the mother, oh, the Lord Jesus has touched your baby and your baby is completely healed. அப்ப அந்த இறை மனிதர் சொன்னாரு, ஆண்டவர் இயேசு உங்கள் மகளை தொட்டிருக்கின்றார், முழுமையாக அவளுக்கு சுகம் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார். And the mother saw that there was no change in the baby. ஆனா அந்த அம்மா பார்த்தப்போ அங்க ஒண்ணும் ரொம்ப மாற்றம் இல்ல. She took the baby home. அந்த குழந்தையை வீட்டுக்கு கூட்டி போனாங்க. And now it was time to give a bath. அந்த குழந்தையை குளிப்பாட்டிறதுக்காக கொண்டு போனாங்க. And she began to tell the Lord, Lord, you did not heal my baby. அப்ப சொன்னாங்க, ஆண்டவரே நீர் என் குழந்தையை சுகப்படுத்தலையே என்று சொன்னாங்க. And she heard a voice inside of her saying, do you believe what you see or do you believe what the man of God told you? அப்போது அவங்க உள்ளத்துக்குல இருந்து ஒரு குரல் கேட்டது, நீ வந்து உன் கண்ணால பாக்குறத நம்புறியா அல்லது அந்த இறை மனிதர் சொன்ன அந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. So the mother began to cry in the bathroom. When she took the baby for bath, she began to cry and she said, God, please forgive me and please help my unbelief. அப்போது அந்த அம்மா அந்த குரலை கேட்டதும் அழுதுட்டே அந்த குழந்தைய பாத்ரூம்ல கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது இவ்வாறு சொன்னாங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோறோம், எனக்கு இந்த விசுவாசத்தை போக்க நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு அவங்க ஜெபித்தாங்க. She began to cry with tears and she said, Lord Jesus, I believe you spoke through the man of God and I want to thank you that my baby is healed.
அப்போ அவங்க சொன்னாங்க கண்ணீரோடு ஆண்டவர் இயேசுவே அந்த இறை மனிதர் வழியாக நீர் பேசினீர் நிச்சயமாக என் குழந்தையை நீர் குணப்படுத்தி இருக்கிறீர் அப்படினு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் அப்படி பேசினதுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளும் அப்படினு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தாங்க ஹalleluya hallelujah when she said these words the testimony says this woman could hear like dry sticks cracking and the bones began to crack the leg that was small began to grow instantly and the girl was healed instantly இவாரே அந்த அம்மா ஜெபித்த உடனேயே காஞ்ச விறகு கட்டைகள் சுள்ளிகள் ஒடிவது போல சடச்சடன்னு ஒரு சத்தம் கேட்டது அந்த வளைந்திருந்த அந்த வளராத அந்த கால்கள் சரியாக நேராக வந்து அந்த குழந்தைக்கு முழுமையாக அது சுகமானது what did the mother do அந்த அம்மா என்ன செஞ்சாங்க she changed a thinking not according to the circumstances but she changed her thinking according to the word of god and amma enna senjanga soolnalai paarthu irundha sindhanai ellam maati andha soolnalai patti andha sindhanaiye avargal idam kodukamal irai vaarthai enna sonnado adarku otta sindhanaiye thannul valarthu kondargal hallelujah hallelujah her thinking changed the situation avargaludaiya ittake sindhanai soolnalaiye maatiyathu your life at this very moment is nothing but the sum total of the things that you have thought in your past and in the present ungalde vaalkai onrume kediyathu vaalkai endru sollumbodhu ungalde kadantha kaalam neengal ippodhu ninaikkakoodiya indha sindhanaigalin oru thogupagave irukkindathu whatever you are thinking right now is your plan neengal ippodhu enna sindhithu kondirukkindirgalo adhu dhaan ungalde thittam And Jeremiah 29:11 says that God has plan for each one of us, plans for our welfare and for our peace. Jeremiah 29:11 என்ன சொல்கின்றதென்றால் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது வளமையையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய நல்ல ஒரு எதிர்காலத்துக்குரிய ஒரு திட்டம் என்று கூறுகிறார். Praise the Lord. Praise the Lord. Does God has got great plans for you? ஆண்டவர் உங்களுக்கு மகத்தான திட்டங்கள் வைத்திருக்கிறாரா Now your thoughts are your plans God's thoughts are God's plans உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் கடவுளுடைய திட்டங்கள் Hallelujah Hallelujah So in our life every day from morning till night when you go to sleep there are going to be so many relationship and so many people talking to you உங்க வாழ்க்கையில காலையில இருந்து ராத்திரி படுக்க போறது வரைக்குமாக நீங்கள் எத்தனையோ மக்களை நீங்கள் சந்திக்கின்றீர்கள் எத்தனையோ உறவுகள் உங்களுக்கு இருக்கின்றது Come on yes or no அப்படிதானே And in every conversation there are going to be thoughts ஒவ்வொரு உரையாடலிலும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கின்றது From the time you open your eyes to the time you close your eyes situations and circumstances are talking to you நீங்கள் காலையில கண்ணை திறந்து